இன்னைக்கான வீடியோல 2004ல ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா ரிலீஸ் ஆன ஜார்ஜ் அண்ட் த டிராகன் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போறோம். படத்தோட கதை செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ஹாலிவுட் தமிழன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு ரெண்டு பேர்த்த காமிக்கிறாங்க. இதுல பின்னாடி ஒருத்தன் வாழை சொருகிருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு ஜார்ஜ். ஜார்ஜுக்கு பக்கத்துல இருக்க மொட்டையன் ஹீரோவோட எதிரி நாட்டை சேர்ந்தவன். எப்பவுமே இந்த ரெண்டு நாட்டை சேர்ந்தவங்களும் அடிச்சுக்கிட்டு உருண்டுட்டு இருப்பாங்க. ஆனா ஜார்ஜும் இந்த மொட்டையனும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இன்னொரு இடத்துல ஒரு சர்ச் ஃபாதரை காமிக்கிறாங்க. வேற ரிலீஜியன் இருக்க ஒரு நாட்டுல இந்த ஃபாதர் மாட்டிட்டு இருக்காரு. இவரை அவங்க இப்ப கொல்ல போறாங்க. ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தன், உன் காலை ஏன் நான் கட்டல தெரியுமா, நீ தூக்கல தொங்கும் போது உயிருக்கு போராடுறத நான் ரசிக்க போறான்னு அவன் சொல்ல, அந்த ஃபாதர் சிரிச்சுட்டு மிதிக்க கூடாத இடத்துல இவனை மிதிச்சு கீழே தள்ளிட்டு அங்க இருக்க ஒரு குதிரை வண்டியில ஏறி அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. இதே டைம்ல இன்னொரு பக்கம் ஒரு நாட்டோட இளவரசியை காமிக்கிறாங்க. அந்த நாட்டோட ராஜா இளவரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. ஆனா அது இவங்களுக்கு பிடிக்காததால அரண்மனையில இருந்து ஓடி வந்துட்டாங்க போல. இவங்க அப்படியே ஒரு ஆத்த கிராஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு இவங்க தலைமையில பறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேற எதுவும் இல்ல, மிகப்பெரிய சைஸ்ல இருக்க ஒரு டிராகன் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. இந்த டிராகன் அந்த இளவரசியை அட்டாக் பண்ண அந்த இளவரசி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. ஒரு சர்ச் ஃபாதரை ஊர் மக்கள் துரத்திட்டு இருப்பாங்கல்ல, அவரு துரத்திட்டு வந்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரையா அடிச்சு கீழே தள்ளிட்டு சும்மா குட்டிக்காரன் எல்லாம் அடிச்சு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கடைசியா ஒரு கடற்கரையில ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த கடற்கரையில தான் நம்ம ஹீரோவும் அந்த மொட்டையனும் இருக்காங்க. என்ன ஒருத்தனை போய் இத்தனை பேர் துரத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கயிறு எடுத்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இவங்க குதிரையில வேக வேகமா அந்த ஃபாதரை நோக்கி போக அவரை தவிர அங்கிருந்த மொத்த பேர்த்தையும் இவங்க கொண்டு போன கயிறை வச்சு அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு அந்த ஃபாதர் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மொட்டையனை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மொட்டையன் அவன் நாட்டை நோக்கி கிளம்பிடுறான். ஹீரோவும் அந்த ஃபாதரும் ஒரு போட்ல இவங்க நாட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ கிட்ட அவன் அந்த நாட்டை சேர்ந்தவன்ல, அவன் கூட எப்படி நீ ஃப்ரெண்ட் ஆனன்னு கேட்க, ஹீரோவோட நாட்டுக்கும் அந்த மொட்டையனோட நாட்டுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர் நடந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த போர்ல கலந்துகிட்டாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருந்திருப்பான். அந்த மொட்டையனோட தம்பி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அவனுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பான். இந்த டைம்ல மொட்டையன் நம்ம ஹீரோவை பார்த்ததும் அவன் தம்பிய கொல்ல ட்ரை பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோவை தாக்க ஆரம்பிச்சிருப்பான். ஆனா இவன் தான் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சதும் ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிருப்பான். அடுத்த சீன்ல ஒரு நாட்டோட பிரின்ஸ காமிக்கிறாங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு இளவரசி ஓடி போயிட்டான்னு சொன்ன, அவளை கட்டிக்க போறதா இருந்த இளவரசன் இவன் தான். இவனும் இவன் ஆட்களும் பிரின்சஸ தேடிதான் வந்திருக்காங்க. அந்த பக்கம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் மொட்டைய அவன் நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு வழிப்பறி குரூப் கிட்ட மாட்டிக்கிறான். அந்த குரூப்ல ஒருத்தன் உடம்பு ஃபுல்லா துணியை வச்சு கவர் பண்ணிருப்பான். அவன் இறங்கி வந்து அவன் மாஸ்க கழட்டிட்டு மொட்டையனோட கட்டை அவுத்துட்டு ஏன் கூட சண்டை போட்டு நீ ஜெயிச்சாகணும், அப்பதான் இங்கிருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு சொல்ல மொட்டையனுக்கும் அவனுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போட போற சண்டையில இந்தந்த மாதிரிலாம் ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி மொட்டையனை தெளிவா ஏமாத்தி அவனுங்களே ரூல்ஸ மீறி மொட்டையனை வச்சு பயங்கரமா ஃபன் பண்றானுங்க. அதையும் மீறி இவன் பயங்கரமா சண்டை போட ஒரு கட்டத்துல மொட்டையனை கீழே தள்ளி ஒரு பெரிய கோடாரிய வச்சு ஓங்கி வெட்டிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் கிராமத்துக்கு பக்கத்துல போயிட்டான். ஹீரோவோட கிராமத்துல இருக்க ஜாக்குங்கிற பேர் இருக்க ஒரு பையன் வேணும்னே ஹீரோ கிட்ட வம்பிழுத்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு கடைசியா ஹீரோவோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போக ஹீரோவோட அப்பாக்கு ஹீரோவை உயிரோட பார்த்ததும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிருது. மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டை அரேஞ்ச் பண்ண சொல்றாரு. அன்னைக்கு நைட் ட்ரீட்ல சாப்பிட்டு இருக்கும் போது ஜாக் நம்ம ஹீரோவோட வாழை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவோட அப்பா ஹீரோ கிட்ட அடுத்ததான் என்ன பண்ண போறான்னு கேட்க, இதுக்கப்புறம் நான் போர்ல கலந்துக்க போறது இல்லப்பா, எனக்கு இன்னொரு வீடு, எனக்கு இன்னொரு குடும்பம், அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னு சொல்ல ஹீரோவோட அப்பா அதெல்லாம் ஓகே, டிராகன்ஸ பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க, டிராகன்ஸா அதெல்லாம் வெறும் கட்டுக்கதப்பான்னு ஹீரோ சொல்ல ஹீரோவோட அப்பா டென்ஷன் ஆயிட்டு அதெல்லாம் கட்டுக்கதை இல்லடா, என் கால் போனதுக்கு ஒரு டிராகன் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையில ஏதோ சங்கு மாதிரி ஒண்ண கொடுத்து, இது டிராகனோட கொம்பு, இதை நீ ஊதுனா இதுல இருந்து வர சத்தத்தை ஒரு டிராகனால மட்டும்தான் கேட்க முடியும், இத போய் ராஜா கிட்ட கொடுத்தீனா நீ ஏன் பையங்கறத அவர் சொல்லாமலே புரிஞ்சுப்பாரு, நான் ராஜாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன், நீ அவர்கிட்ட போயிட்டு நீ வீடு கட்டுறதுக்கு நிலம் கேளு, கண்டிப்பா அவரு கொடுப்பாருன்னு ஹீரோவோட அப்பா சொல்ல ஹீரோவும் அடுத்த நாள் விடிஞ்சதும் இவன் கிராமத்துல இருந்து கிளம்புறான். அந்த பக்கம் அந்த இளவரசிய காமிக்கிறாங்க. அந்த இளவரசி ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்திருக்கான். அந்த டிராகன் குகையோட வாசல்ல இருந்து குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கு. அந்த குகைக்குள்ள ஹீரோயினுக்கு பக்கத்துல ஒரு பெரிய டிராகன் முட்டை இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின கட்டிக்க போற பிரின்ஸ் இருக்கான்ல, அவனும் அவ ஆட்களும் நாட்டுக்கு திரும்பிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கு. வந்த ஸ்பீட்ல பிரின்ஸோட குதிரை ஈஸியா அந்த மரத்தை தாண்டிருது. ஆனா பின்னாடி வந்திருந்த யாராலையும் அதை தாண்டி வர முடியல. பிரின்ஸ் இதை பார்த்ததும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, என்ன மாதிரி திறமை இருக்கிற ஒருத்தன் என் கூட இருந்திருந்தா கூட என் பிரின்சஸ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன், நீங்க எல்லாம் எதுக்குமே லாக்கி இல்லடான்னு சொல்லி கண்டபடி திட்டிட்டு இருக்கும் போது செம்ம ஸ்பீட்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து வந்த வேகத்துல அந்த மரத்தை தாண்டிட்டு அங்கிருந்து சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்ததும் பிரின்ஸுக்கு பயங்கர
மனசாக்கு சீக்கிரம் வந்து சேருங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பார்ல போய் உட்காந்துட்டு ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு அந்த பார் ஓனர் கிட்ட நான் ராஜாவை பாக்கணும், அவர் இப்ப எங்க இருப்பாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போது ஒரு மொட்டைய அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழுத்து, நீ ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கனா கண்டிப்பா நிறைய பணம் வச்சிருப்ப, எவ்வளவு வச்சிருக்க வெளியேடுன்னு ஹீரோ கையில இருக்க பேக பிடிக்க ஹீரோவும் அவன் கைய புடிச்சிட்டு நீ சரியான ஆம்பளையா இருந்தா எடுத்து பாருறான்னு சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி மோதருக்கு தயாராயிட்டு இருக்கும் போது பிரின்ஸ் அந்த இடத்துல வந்து என்னடா இங்க பிரச்சனைன்னு கேட்க அந்த மொட்டத்திலே பிரின்ஸ் பார்த்ததும் அங்கிருந்து கிளம்பிடுறான். பிரின்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு உனக்கு என்ன ராஜாவை தானே பாக்கணும் வா நான் கூட்டிட்டு போறேன்னு ஹீரோவை அவன் கூடவே கூட்டிட்டு போயிடறான். அந்த பக்கம் ராஜாவோட அரண்மனைக்குள்ள போனதும் ராஜா பிரின்ஸ் கிட்ட என் பொண்ணுங்க என் பொண்ணை இன்னும் கண்டுபிடிக்கலையான்னு கேட்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஒரு காட்டுவாசி கூட்டம் இருக்கும், எனக்கு என்னமோ அவங்க தான் கடத்திருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்குன்னு இந்த பிரின்ஸ் ராஜா கிட்ட சொல்ல இந்த ராஜாவோட மந்திரி ஒருத்தன் அங்க இருப்பான், அவன் இளவரசியை தேடி நானும் இவங்க கூட போறேன்னு ராஜா கிட்ட சொல்றான். பிரின்ஸ் இவனை பார்த்து சிரிச்சிட்டு இவனெல்லாம் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல ராஜா கடுப்பாயிட்டு என் பொண்ணை தேடி உங்ககூட யாரெல்லாம் வர ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் நீ கூட கூட்டிட்டு போய் தான் ஆகணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அவ அப்பா கொடுத்து அனுப்பின டிராகனோட கொம்ப ராஜா கிட்ட கொடுக்க அதை பார்த்ததும் ராஜாக்கு பயங்கரமான ஷாக்கு. பல வருஷமா ஹீரோவோட அப்பா தான் ராஜாக்கு ரைட் ஹேண்டா ராஜாவோட போர் சேவகனா இருந்திருப்பாரு. ராஜா நம்ம ஹீரோவோட அப்பா பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு உன் அப்பா மட்டும் என் கூட பிரிந்திருந்தா இந்நேரம் என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்திருப்பாருன்னு சொல்ல ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் இவரு கூட போய் உங்க பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ராஜா இதை கேட்டதும் ஹாப்பி ஆயிட்டு என் பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டான்னா உனக்கு 10,000 தங்க காசு கொடுக்கறேன்னு சொல்ல ஹீரோ அவ்வளவு பணம் எல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் வெறும் அரை கிரவுண்ட் இடம் கொடுங்க அது மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த மந்திரி பிரின்ஸ் மூணு பேரும் அரண்மனையிலிருந்து வெளியே வர இப்பதான் பிரின்ஸோட ஆட்கள் சிட்டிக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இவனுகள் எல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலன்னு புலம்பிட்டு பிரின்ஸ் மொத்த பேர்த்தையும் ஓட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அந்த குகைக்குள்ள இருந்து வெளியே வந்து காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் அந்த குகையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது ஒரு காட்டுவாசி கூட்டத்தை பத்தி சொன்னான்ல அந்த கூட்டத்தை சேர்ந்த மூணு பேர் அந்த குகைக்குள்ள போயிட்டு இருக்கத நோட் பண்றான். அடுத்த செகண்டே ஹீரோயின் அவங்கள பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண அவனுங்களுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயின் போர் பயிற்சி எல்லாம் கத்து வச்சிருப்பா போல, என்னதான் மூணு பேர் இருந்தாலும் ஹீரோயினோட திறமைக்கு முன்னாடி அவங்களால நிக்க முடியல. மூணு பேர்த்தையும் நம்ம ஹீரோயின் செம் அடி அடிச்சு பறக்கூட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் அந்த காட்டுவாசி குரூப் இருக்க இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த மொத்த பேரும் வேற எங்கேயோ கிளம்பிட்டாங்க. முழுக்க முழுக்க அந்த இடம் எம்டியா இருக்கு. எனக்கு என்னமோ பக்கத்துல இருக்க குளம் வழியா டிராவல் பண்ணி அக்கறைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு பிரின்ஸ் சொல்லிட்டு நம்மளும் இங்க இருக்க மரங்கள் மூலமா சின்ன சின்ன கட்டுமரங்களை பண்ணி அந்த பக்கம் போய் தேடலான்னு சொல்ல மொத்த பேரும் அங்க இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டி சின்ன சின்னதா கட்டுமரங்களை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் நம்ம ஹீரோ அந்த இடத்துல வேலை செய்யறத பாத்துட்டு பிரின்ஸும் நம்ம ஹீரோக்கு ஈக்குவலா அந்த இடத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த டைம்ல கொஞ்சம் தூரத்துல இருந்து ஒரு ஈட்டி பறந்து வந்து இவங்க பக்கத்துல குத்த நம்ம ஹீரோ அந்த ஈட்டிய பார்த்துட்டு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்றான். அந்த காட்டுவாசி குரூப் மொத்த பேரும் இவங்கள நாலா பக்கமும் ரவுண்ட் கட்ட ஹீரோவோட டீமுக்கும் அந்த காட்டுவாசி டீமுக்கும் இடையில சண்டை ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பிரின்ஸ் அந்த இடத்துல சூப்பரா சண்டை போட்டு அங்க இருக்க காட்டுவாசி கூட்டத்தை செம் அடி அடிச்சு தெரிக்க விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல பிரின்ஸுக்கு ஈக்குவலா சூப்பரா சண்டை போட்டு இருக்கான். ரெண்டு பேரும் டீமா செயல்பட்டு ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணிட்டு ஆப்போசிட்ல இருக்க காட்டுவாசி கூட்டத்தை அடிச்சு ஓட விட ராஜாவோட மந்திரி ஒருத்தன் இவங்க கூட வந்திருப்பான். அவன் குதிரையில ஒரு மூணு பேர்த்த துரத்திட்டு இருக்கத நம்ம ஹீரோ பார்த்ததும் நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்றேன் நீ இவங்களை பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு குதிரையில அந்த மந்திரியை ஃபாலோ பண்ண போற வழியில மந்திரி ஒரு மரக்கிளையில மோதி கீழே விழுந்துறாரு. முன்னாடி ஓடிட்டு இருந்த மூணு பேரும் இவர் விழுந்து கிடக்கிறத பாத்துட்டு இவரை கொல்றதுக்காக இவரு பக்கத்துல வர கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து மந்திரிய காப்பாத்திடுறாரு. ஹீரோ குதிரையில இருந்து இறங்கி வந்து இந்த மந்திரி கிட்ட உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையேன்னு கேட்க ஹீரோ வந்த குதிரை அந்த இடத்துல இருந்து ஓடிடுது. ஆக்சுவலா ஹீரோவோட வாள் அந்த குதிரையில தான் இருந்திருக்கும். ஹீரோ கிட்ட தற்காப்புக்குன்னு இப்ப எந்த ஆயுதங்களும் இல்ல. இந்த டைம்ல நிறைய காட்டுவாசிக அந்த இடத்துல வந்து ஹீரோவை ரவுண்ட் கட்ட ஹீரோ அவங்களாத்தையும் ஒரு வழியா சமாளிச்சு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த மொத்த காட்டுவாசி கூட்டமும் ஹீரோவையும் அந்த மந்திரியையும் துரத்த ஆரம்பிக்க ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு. கரெக்டா அந்த டைம்ல காட்டுக்குள்ள இருந்து ஆர்ச்சர் ஒருத்தன் அந்த காட்டுவாசிகளுக்கு பின்னாடி கரெக்டா குறிப்பாத்து அம்பு விடுறான். எதிர்பாராத அந்த தாக்குதல்ல அந்த காட்டுவாசி கூட்டத்துல இருக்க மொத்த பேரும் அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோக்கும் சரி மந்திரிக்கும் சரி யார் இவங்களை காப்பாத்தினதுன்னு எந்த ஐடியாவும் இல்ல. ஆனா நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு அம்ப பார்த்ததும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். டேய் நீ ஏன்டா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒழுங்கா வெளியே வாடான்னு ஹீரோ கத்த. ஹீரோவோட கிராமத்துல ஜாக்ங்கிற பேர்ல ஒரு குட்டி பையன் இருந்தான்ல அவன் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பான். அவன் தான் நம்ம ஹீரோவை காப்பாத்திருக்கான். ஆரம்பத்துல நம்ம ஹீரோ ஒழுங்கா இங்க இருந்து போயிரு நம்ம கிராமத்துக்கு போயிருன்னு மிரட்டுறான். ஆனா அதுக்கப்புறம் இவனை தனியா அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ஜாக்கும் இவன் கூட வரதுக்கு ஒத்துக்கிறான். அந்த பக்கம் ஒரு வழிப்பறி குரூப்பை காமிச்சாங்கல்ல அவனுங்க ராஜாக்கு கீழே இருக்க ஒரு கிராமத்தை பயங்கரமா அடிச்சு சூறையாடிட்டு அங்க இருக்க மக்களை துன்புறுத்தி உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுங்கன்னு கேட்க அந்த குரூப்ல
பார்க்க ஒருத்தன் உங்ககிட்ட குடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ராஜாவோட பொண்ணு காணாம போனதையும் அவளை யாரு கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராங்களோ அவங்களுக்கு 10,000 பொற்காசு கொடுக்கறதா ராஜா அறிவிச்சிருக்காருன்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த குரூப்போட தலைவன் செமையா ஹாப்பி ஆயிடுறான். அவனும் ஒரு பக்கம் இளவரசிய தேடி கிளம்பிடுறான். பிரின்ஸோட குரூப்ல இருந்து ஹீரோ ஜாக் அந்த மந்திரி மூணு பேர் மட்டும் தனியா பிரிஞ்சிருப்பாங்கல்ல. அவங்க அப்படியே போயிட்டு இருக்கும் போது நைட் இருட்டானதும் ஒரு இடத்துல கேம்ப் ஃபயரை போட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ கொஞ்சம் தூரத்துல காட்டுக்குள்ள நெருப்பெறிஞ்சிட்டு இருக்கத நோட் பண்றான். யாரோ அங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க போட்டிருக்க நெருப்பு அணைச்சிட்டு நேரா மூணு பேரும் அந்த இடத்துக்கு போக, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் உள்ள போறான். உள்ள போன நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. இந்த இடத்துல தான் அந்த டிராகன் முட்டை இருக்கு. அந்த இடத்துல நெருப்பெறிஞ்சிட்டு இருக்கனால உள்ள இருக்க குட்டி டிராகன் அப்படியே நெளிஞ்சிட்டு இருக்கிறது ஹீரோக்கு தெளிவா தெரியுது. அந்த முட்டையில போய் இவன் கை வைக்கும் போது கரெக்டா அந்த டிராகனும் அதே இடத்துல கை வைக்குது. இது கண்டிப்பா உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோ அந்த முட்டைய ஓங்கி அடிக்க போக அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க ஹீரோட தலையிலேயே கட்டையை வச்சு அடிச்சு படுக்க வச்சிடறாங்க. ஹீரோ அடிச்சது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான் ஹீரோவோட மண்டையில கட்டைய போட்டிருக்கான். ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சிட்டு உனக்கு என்ன பைத்தியமா, அது உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்ல, கண்டிப்பா நான் இருக்கிற வர உன்னை இதை உடைக்க விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்ல, உள்ள இந்த மாதிரி ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்க சத்தத்தை கேட்டு வெளியிருக்க ரெண்டு பேரும் உள்ள வந்துடுறாங்க. மந்திரிக்கு ஹீரோயினை பார்த்ததும் பயங்கரமா ஹாப்பி ஆயிருது. இவங்க தான் நம்ம தேடி வந்த இளவரசின்னு சொல்றான். ஹீரோ கொஞ்சமா அமைதியாயிட்டு ஹீரோயின் இது மட்டும் முட்டையில இருந்து வெளியே வந்தா இது எவ்வளவு பேர்த்த குழப்பணும்னு தெரியாது, இந்த முட்டைய நம்ம உடச்சிடலான்னு ஹீரோ சொல்றான். இந்த உலகம் மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். இதோட அம்மா ரொம்ப நேரம் ஆகியும் ஆளக்கானோம், கண்டிப்பா இறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த உலகத்துல இருக்க கடைசி டிராகன், கண்டிப்பா உன்ன நான் இதை கொல்ல விட மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு நான் எங்க போனாலும் இந்த முட்டை என் கூட தான் வரும்னு கராரா சொல்லிடுறா. அன்னைக்கு நைட்டு மொத்த பேரும் அந்த குகையிலேயே ஸ்டே பண்றாங்க. ஹீரோ மந்திரி கிட்ட வந்து அந்த முட்டை மட்டும் புரிஞ்சதுன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும், சோ நான் சொல்றத கேளு, நாளைக்கு காலையில நான் சொல்ற மாதிரி அவளை டைவர்ட் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் காலையில விடிது, நான் அரண்மனைக்கு வரணும் அந்த முட்டையும் என் கூட வரணும்னு ஹீரோயின் மந்திரி கிட்ட கேட்டிருந்திருப்பான். ஹீரோவை தவிர மத்த எல்லாரும் அந்த முட்டைய வெளியே கொண்டு வரதுக்காக வழியில இருக்க கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் உள்ள போயிட்டு அந்த முட்டைய உடைக்கிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். இது தெரிஞ்சதும் ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறான். கையில ஒரு கட்டை எடுத்துட்டு உள்ள ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா நம்ம ஹீரோ வாழை ஓங்கும் போது மறுபடியும் பின்னாடி இருந்து ஹீரோவோட தலையில அடிச்சு ஹீரோவை நாக் அவுட் பண்ணிடுறான். ஹீரோ அவன் தலையை புடிச்சிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இதுக்கு மேல என்னால பொறுத்திருக்க முடியாது, அந்த முட்டைய நான் அப்புறம் பாத்துக்கிறேன், ஒழுங்கா வந்து வண்டியில இருந்து சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கி ஷோல்டர்ல போட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப. ஹீரோயின் அங்க இருக்க ஒரு பாறையை புடிச்சிட்டு இல்ல அந்த முட்டை இல்லாம நான் வரமாட்டேன்னு கத்திட்டு இருக்கான். இந்த டைம்ல அந்த வழிப்பறி குரூப் இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கத பார்த்ததும் ஜாக் மேல இருந்து யாரோ வராங்கன்னு சொல்ல, ஹீரோவும் வேற வழி இல்லாததால சரி அந்த முட்டைய நம்ம கூட கொண்டு போலாம், ஆனா யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி சேஃபான இடத்துல அதை கொண்டு போய் வைக்கணும்னு ஹீரோயின்ட்ட கேக்க ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறான். இப்போ மொத்த பேரும் உள்ள போயிட்டு அந்த முட்டைய கொஞ்சம் கொஞ்சமா உருட்டிக்கிட்டே வெளியே கொண்டு வராங்க. ஒரு சைடு இருந்து அந்த முட்டைய இன்னொரு சைடு திருப்பும் போது மந்திரி கால் தவறி அந்த முட்டையோட சென்டர்ல மாட்டிக்கிறாரு. ஹீரோ அந்த முட்டைய அவரு மேல இருந்து எடுக்க ட்ரை பண்ணும் போது அங்க இருக்க பள்ளத்துல அந்த முட்டை உருள ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த முட்டைய காப்பாத்துறதுக்காக குதிச்சு போய் அந்த முட்டையை கட்டி பிடிச்சுக்கிறான். அடுத்த செகண்டே அந்த முட்டையோட சேர்ந்து ஹீரோவும் உருள ஆரம்பிக்க மலையில இருந்து ரொம்ப தூரம் கீழே உருண்டு வந்து விழுந்தா இந்த முட்டையை ஏத்திட்டு போறதுக்கான வண்டிக்கு பக்கத்துலதான் வந்து விழுந்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த முட்டைய ஹீரோக்கு மேல இருந்து தூக்கிட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையேன்னு கேட்க ஹீரோ இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான். உன்ன யாரா கேட்டா, நான் முட்டைய கேட்டேன்னு ஹீரோயின் சொல்றான். இப்போ மொத்த பேரும் சேர்ந்து முட்டையை அந்த வண்டியில ஏத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த வழிப்பறி குரூப் இந்த இடத்துக்கு வர அந்த இடத்துல இருந்த துணி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இளவரசி இங்கதான் இருந்திருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அங்கிருந்து முழுக்க முழுக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஹீரோவும் மத்தவங்களும் சேர்ந்து அந்த முட்டைய ஒரு சர்ச்சோட இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த சர்ச்சில் ஹீரோயினோட கசின் ஒருத்தி இருப்பான். அவளை ஹீரோயின் உள்ள இருந்து தனியா கூட்டிட்டு வந்து முட்டைக்கு மேல இருக்க அந்த துணி எல்லாம் எடுத்து முட்டையை காட்ட அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அவ வாய பொத்திடுறான். என்னடா பண்ற, அவளை விடுடான்னு ஹீரோயின் சொல்ல, விட்டா இவ கத்திருவான்னு ஹீரோ சொல்றான். அதெல்லாம் கத்த மாட்டான்டா விடுடான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த டிராகன் முட்டையை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கும் போது உள்ள இருந்து இன்னும் ஒரு சில பேர் வெளியே வராங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சர்ச் ஃபாதரை ஹீரோ காப்பாத்திருப்பான்ல, அவரோட சர்ச் தான் இது. ஹீரோ அவரை பார்த்ததும் செமையா ஹாப்பி ஆயிடுறான். அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல இந்த டிராகன் முட்டைய சர்ச்சிலேயே வச்சுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அந்த சர்ச்சில் இருக்க ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது பிரின்ஸும் பிரின்ஸோட ஆட்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரின்ஸுக்கு இளவரசிய ஹீரோ கண்டு
பிடிச்சதுல கொஞ்சம் பொறாமையா இருக்கும் போல ஹீரோவை கூப்பிட்டு நம்ம உடனே இங்கிருந்து அரண்மனைக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம்ல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, இப்பெல்லாம் இங்கிருந்து நம்ம போக முடியாது, நாளைக்கு காலையில விடிஞ்சதும் அந்த டிராகன் முட்டைய பாதுகாப்பான இடத்துல வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி தனியா பேசிட்டு இருக்கத பார்த்ததும் பிரின்ஸ் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, இளவரசிய நான் கூட்டிட்டு போய்க்கிறேன், இதுக்கப்புறம் உன் உதவி தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோட்ட சொல்லிட்டு ஹீரோயின தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏன் அவங்க கூட எல்லாம் இவ்வளவு க்ளோஸா பழகிட்டு இருக்கேன்னு கேக்கு, நான் யாரு கூட பழகணும் பழகக்கூடாதுங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன்ன பிடிக்கல, உன்ன கல்யாணம் பண்ண பிடிக்காம தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் மேல கிரஷ் ஆயிருது. இன்னொரு பக்கம் பிரின்ஸ் அவன் தளபதியை கூப்பிட்டு, நாளைக்கு காலையில நான் சொல்ற இடத்துக்கு மொத்த படையோட வந்துரு, நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம்னு ஹீரோயின கடத்திட்டு போறதுக்கு ஒரு பிளான் போடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் நல்லா தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் மேல ஒரு டிரெஸ் தூக்கி போட்டுட்டு, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பு இல்லனா நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு வில்லன் ஹீரோயினை மிரட்டறான். இதே டைம்ல அந்த பக்கம் ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கு. படத்தோட வில்லன் ஹீரோயினையும் இந்த சர்ச்சோட ஃபாதரையும் கடத்திட்டு போயிட்டு இருக்கத ஹீரோயினோட கசின் பாத்துறான். நேரா அங்கிருந்து ஹீரோட்ட போயிட்டு நடந்ததை சொல்ல ஹீரோ அங்க இருக்க ஒரு குதிரை எடுத்துட்டு வில்லனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு வண்டியில டிராகன் முட்டையை வச்சு கட்டிருப்பாங்கல்ல, அந்த வண்டியில மந்திரியும் ஜாக்கும் ஏறிட்டு ஹீரோ போன டைரக்ஷனை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழிப்பறி குரூப் ஒண்ணு இளவரசியை தேடிட்டு இருப்பாங்கல்ல, அந்த குரூப்பும் இவங்க போயிட்டு இருக்க டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்காங்க. ஜாக் போயிட்டு இருக்க வண்டி அங்க இருக்க பாறையிலையும் கல்லுலையும் ஏறி ஏறி இறங்க, பின்னாடி உட்கார்ந்திருக்க ஜாக்குக்கு கிரிப் கிடைக்கல, ஒரு கட்டத்துல உருண்டு கீழே விழுந்துறான். இவங்களுக்கு பின்னாடி தானே அந்த வழிப்பறி குரூப் வந்திருப்பாங்க, அவனுங்க கிட்ட ஜாக் மாட்டிக்கிறான். ஜாக்கை தூக்கி குதிரையில போட்டுட்டு அவனுங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் படத்தோட வில்ல ஹீரோயினையும் அந்த சர்ச் ஃபாதரையும் ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்க பாலடைஞ்ச சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிட்டு, எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைன்னு அந்த ஃபாதர் கிட்ட கேக்க, ஆரம்பத்துல அந்த ஃபாதர் என் உயிரே போனாலும் இதை பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா படத்தோட வில்ல ஹீரோயினோட கழுத்துல கத்திய வச்சு முடியுமா முடியாதான்னு கேக்க, வேற வழி இல்லாம அவரும் என்ன பண்ணணுமோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா வில்ல ஹீரோயின மேரேஜ் பண்ணிக்க போற டைம்ல ஹீரோ உள்ள வந்து நடந்துட்டு இருக்க ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ண வில்ல ஹீரோயினோட கழுத்துல இவன் வாழை வச்சுட்டு, உன் கையில இருக்க வாழை கீழே போடணும்னு கேக்குறான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பக்கத்துல
வந்தான். அந்த முட்டை உடஞ்சு குட்டி டிராகன் வெளியே வருது. அந்த மொட்டையை தவிர இங்க இருக்க எல்லாத்துக்குமே அந்த டிராகனை பத்தி தெரிஞ்சிருக்கும்ல. சுத்தி நின்னு அந்த டிராகனை பாத்துட்டு இருக்கும் போது பிரின்ஸோட ஆட்களும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. இதே டைம்ல சர்ச்சோட டோரை உடச்சிட்டு மொத்த பேரும் உள்ள வர மறுபடியும் இந்த இடத்துல சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா ஹீரோட அப்பா அந்த சர்ச்சில் இருந்த ஹீரோயினோட கசின் முதற்கொண்டு மொத்த பேரும் இந்த இடத்துக்கு ஆஜராக மிகப்பெரிய ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல அந்த ஜாக் பையன் இருக்கான்ல, அவன் அந்த குட்டி டிராகன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிட்டு இருக்கத பாத்துட்டு ஹீரோ கிட்ட இருந்த அந்த டிராகன் கொம்ப வாங்கி ஊத ஆரம்பிக்க இதுல இருந்து வர சத்தத்தை டிராகனால மட்டும் தான் கேட்க முடியும்னு சொன்னான்ல. இந்த குட்டி டிராகனுக்கு அந்த சத்தம் கேட்டதோ இல்லையோ, ஒரு குளத்தோரத்துல மயக்கமாயிருக்க பெரிய டிராகனுக்கு இந்த சத்தம் கேட்டுருது. அது அங்கிருந்து எந்திரிச்சு பறக்க ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நடந்துட்டு இருந்த சண்டையில ஹீரோயின கொல்றதுக்காக ஒருத்தன் ஹீரோயினை நோக்கி ஒரு ஈட்டிய வீச ராஜாவோட மந்திரி இடையில வந்து அந்த ஈட்டிய இவரு நெஞ்சில வாங்கிக்கிறாரு. ஹீரோயின் இதை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆக அவரு ஹீரோயினோட கையிலேயே உசுர விட்டுறாரு. இந்த மாதிரி அங்கங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த பெரிய டிராகன் ஒரு செவத்தை உடைச்சிட்டு உள்ள வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்க இந்த டிராகனை பார்த்ததும் அடிச்சம் புடிச்சோன்னு அங்கிருந்த மொத்த பேரும் வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வழிப்பறி குரூப் ஆகட்டும் ஹீரோட டீம் ஆகட்டும் எல்லாருமே அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் உள்ளேயே மாட்டிக்கிட்டான். ஹீரோ அந்த டிராகனை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கீழே இருக்க அவன் வாழை கையில எடுத்தான். வாளோட கைப்பிடி மட்டும்தான் இவன் கையில இருக்கு. அந்த டிராகன் பக்கத்துல வந்து ஹீரோவை மூந்து பார்க்க ஹீரோ பயத்துல கையில இருக்க கைப்பிடியவும் கீழே போட்டுறான். அந்த டிராகனோட நெஞ்சில பெரிய ஈட்டி மாதிரி குத்தி இருந்திருக்கும். அதனாலதான் அந்த பெரிய டிராகன் பல நாளா மயக்கத்துல இருந்திருக்கும். ஹீரோ அந்த ஈட்டியை புடிச்சு வெளியிலுக்கு அந்த டிராகன் வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வெளியிருக்கவங்களுக்கெல்லாம் உள்ள என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. ஹீரோ அந்த சர்ச்ல இருந்து வெளியே வந்ததும் அந்த டிராகனை நான் கொன்னுட்டேன்னு சொல்ல சுத்தி இருக்க மொத்த பேரும் ஹீரோவை தூக்கி போட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு குதிரையில ஏறி கிளம்பிடுறான். ஹீரோயின் இந்த மாதிரி கோச்சுக்கிட்டு போறத பார்த்ததும் ஹீரோவும் ஒரு குதிரையில ஏறி ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். பின்னாடியே படத்தோட வில்லனும் போயிட்டு ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்க கொஞ்ச நேரம் இவங்க குதிரையில சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் குளத்தோரத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஒரு மிகப்பெரிய ஃபைட்டுக்கு அப்புறம் படத்தோட வில்லன் நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணும் போது அந்த அம்மா டிராகன் குளத்துக்குள்ள இருந்து வெளியே வந்து வில்லனை கவ்விட்டு அங்கிருந்து உள்ள போயிருது. இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. அந்த டிராகனை உண்மையாவே நீ கொலை பண்ணலையான்னு கேக்குறா. நீ அன்னைக்கு சொன்னதை யோசிச்சு பார்த்தேன், இந்த உலகம் மனுஷங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, எல்லா உயிர்களுக்கும் சொந்தம். இந்த டிராகன்ஸ்க்கு வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிதான் நான் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோவை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் குளத்தோரத்துல நின்னு அந்த குட்டி டிராகனும் பெரிய டிராகனும் விளையாடிட்டே அந்த குளத்துக்குள்ள போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாத்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு உங்க லைக் போட்டுருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். Until that, shining off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.